ஓம் சாந்தி அஞ்சு எட்டு இனிமையான குழந்தைகளே தேகதாரிகளாகிய உங்களை விதேகியாக்குவதற்காக படிப்பு சொல்லி தருகிறேன் இது புது விஷயம் இதை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றனர் கேள்வி தந்தைக்கு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது பதில் ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகின்றனர் ஒரு சில குழந்தைகள் சொல்கின்றனர் தந்தையோ அதே விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார் என்று தந்தை சொல்கிறார் குழந்தைகளே நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது ஏனென்றால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு மாயாவின் புயல் தொந்தரவு செய்கிறது நான் தினந்தோறும் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள் இதுவரையிலும் நீங்கள் தூய்மையாக ஆகவில்லை எப்போது ஆகிறீர்களோ அப்போது சொல்வதை நிறுத்திவிடுவேன் தாரணைக்கான முக்கிய சாரம் ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக ஆத்மாவையே பார்க்க வேண்டும் ஸ்தூல கண்களால் பார்க்கவே கூடாது ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் தந்தையின் நினைவு மூலம் தன்னுடைய தெய்வீக நடத்தையே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தனது மனதை கேட்க வேண்டும் நாம் எதுவரை குணவானாயிருக்கிறோம் நாம் நாள் முழுவதிலும் அசுர நடத்தை இல்லாதிருந்தோமா வரதானம் குழப்பத்தில் மனமுடைந்து போவதற்கு பதிலாக பரந்த மனமுடையவராக இருக்கக்கூடிய தைரியசாலையாகுக எப்பொழுதாவது ஏதாவது ஒரு உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலும் மனதினுடைய புயல் இருந்தாலும் செல்வத்தில் அல்லது இயற்கையின் குழப்பம் இருந்தாலும் சேவையில் குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தில் மனமுடைந்து போகக்கூடாது பரந்த மனமுடையவராகுங்கள் ஏதாவது கணக்கு வழக்கு வந்துவிடுகிறது வலி ஏற்படுகிறது என்றால் அதை நினைத்து நினைத்து மனமுடைந்தவராகி அதிகரிக்காதீர்கள் தைரியசாலியாகுங்கள் நினைத்து ஐயோ நான் என்ன செய்வேன் தைரியத்தை இழந்து விடாதீர்கள் தைரியசாலியாகுங்கள் தந்தையின் உதவி தானாகவே கிடைக்கும் ஸ்லோகன் மற்றவர்களுடைய பலஹீனங்களை பார்ப்பதற்கான கண்களை மூடிக்கொண்டு மனதில் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் ஓம் சந்தி